அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மிளகு குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ மிளகு குழம்பு செய்கிறதுக்கு நம்ம வந்து தேவையான சாமான்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்திருக்கேன், அதை வந்து லேசாக வறுத்து எடுத்துக்கணும். எல்லா பொருளையுமே வந்து நம்ம லேசாக வறுத்துக்கிட்டோம்னா போதும், ரொம்ப செவக்க வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன், அதையும் வந்து லேசாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். மூணு பட்டை மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் வந்து லேசாக வறுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த மிளகு குழம்புக்கு மிளகு தான் அதிகம் வைக்க போகிறோம், அதனால் இந்த மூணு பட்டை மிளகாய் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன், இப்போ அதையும் வந்து லேசாக வறுத்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன், அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். ஜீரகம் வந்து ரொம்ப பொரிய வேண்டியல, லேசாக வறுத்துட்டு போட்டுக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த அரிசி வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு கால் ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாகவே வெந்தயம், அதையும் லேசாக வறுத்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு அஞ்சு பல் பூண்டு, அஞ்சு சின்ன வெங்காயம் இப்போ சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு ரெண்டுமே வந்து நல்லா கொஞ்சம் வதங்கிடட்டும். இப்போ எல்லாத்தையுமே வந்து வறுத்து எடுத்தாச்சு. இதே மாதிரி நீங்கள் தனித்தனியாகவும் வறுத்துக்கலாம், இல்லை ஒன்றா சேர்த்து கூட நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்து நம்ம வந்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ குழம்பு வந்து தாளிச்சிடலாம். நல்லா ரெண்டு கரண்டி அளவுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ கொஞ்சமாக வந்து கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கணும். இப்போ 10 சின்ன வெங்காயம், ஒரு 15 பல் பூண்டு சேர்த்து வதக்கியிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த வெங்காயம் பூண்டு தேவைன்னா போட்டுக்குங்க, இல்லைன்னா வேண்டியில்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து வெங்காயம் பூண்டு ரெண்டுமே வதக்கி அரைச்சிருக்கோம். இப்போ கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகம் விட்டுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இப்போ இது கூட சேர்த்துடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். நம்ம எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு வந்து நம்ம எல்லா சாமானையும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற விழுதையும் இது கூட சேர்த்துடணும். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும். இப்போ மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ நல்லா 5 நிமிஷம் ஆயிடுச்சு, எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இப்போ மிளகு குழம்பு வந்து நமக்கு வந்து தயாராகிடுச்சு. இப்போ நான் வந்து சின்னதாக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும்னா நீங்கள் வெல்லம் சேர்த்துக்குங்க, இல்லைனா தேவையில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நிர்பா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.